एक्सक्यूज मी मैम। यस अस्सलाम वालेकुम। अस्सलाम वालेकुम। सलाम क्लास स्टार्ट करना। முதலாவது போல் இன்றைக்கு இஸ்லாம் படம் சரியான விடையின் கீழ் கோடிடுக. சரியான விடையின் கீழ் கோடிடுக. முதலாவது கேள்வி, அல்லாஹு ஹாத்தினா என்பதன் கருத்து யாது? அல்லாஹு ஹாத்தினா என்பதன் கருத்து யாது? விட கண்டிருக்காங்க, நேர் வழி அருள்பவன், இரண்டாவது விட படைத்தவன், மூணாவது தூயோன். இதுல நேர் வழி அருள்வோன் தான் இதுக்கு சரியான விட வரும். அல்லாஹு ஹாத்தினா என்பதன் கருத்து யாது? அதோட அர்த்தம் வந்து அல்லாஹு ஃபாத்தினான்னு சொன்னாங்க, நேர் வழி அருள்பவன். படைத்தவன் சொன்னாக்கா ஹாலிக், தூயோன்னு சொன்னா சுபஹான் அல்லாஹ்னு சொல்ற. ரெண்டாவது கேள்வி வந்து, இஸ்லாத்தின் மூன்றாவது கடமை, இஸ்லாத்தின் மூன்றாவது கடமை. இஸ்லாத்துல வந்து எத்தனை கடமைகள் இருக்கு? ஐந்து கடமைகள் காணப்படுது. முதலாவது கடமை வந்து கலிமா, இரண்டாவது கடமை தொழுகை, மூன்றாவது கடமை சகாத், நான்காவது கடமை நோன்பு, ஐந்தாவது கடமை ஹஜ். இப்ப இதுல என்ன கேட்டிருக்காங்க, இஸ்லாத்தின் மூன்றாவது கடமை, இஸ்லாத்தின் மூன்றாவது கடமை வந்து சகாத். மூணாவது கேள்வி, மூன்றாம் கலிமாவாக அமைவது, மூன்றாம் களிமாவாக அமைவது. இஸ்லாத்துல காணப்படுற களிமாக்கள் எத்தனை? ஐந்து. ஐந்து களிமா காணப்படுது. முதலாவது களிமா களிமா தயிபா, களிமா தயிபான்றது முதலாவது களிமா. இரண்டாவது களிமா களிமா சஹாதத், மூன்றாம் களிமா வந்து களிமா தம்ஜித், நான்காவது களிமா களிமா தௌஹித், ஐந்தாவது களிமா களிமத்துல் களிமா ரத்துல் குஃபுர், ஐந்தாவது களிமா களிமா ரத்துல் குஃபுர். இதுல என்ன கேட்டுச்சாங்க நம்மள்கிட்ட, மூன்றாவது களிமாவாக அமைவது. மூன்றாவது களிமா என்ன? களிமத்துல் தம்ஜித். நான்காவது கேள்வி, அல்ஹம்துலில்லா என்பதன் பொருள், அல்ஹம்துலில்லா என்பதன் பொருள். எல் அல்லாஹ் தூய்மையானவன், எல்லா புகழும் அல்லாஹுக்கே, அல்லாஹ் மிக பெரியவன். அல்ஹம்துலில்லாஹ் என்பதன் கருத்து பொருள் வந்து எல்லா புகழும் அல்லாஹுக்கே. அல்லாஹ் தூயவன் சொன்னாக்கா சுபஹான் அல்லாஹ், அல்லாஹ் மிக பெரியவன் சொன்னாக்கா அல்லாஹு அக்பர். ஐந்தாவது கேள்வி வந்து, மலக்குகளில் முக்கியமானோர், மலக்குகளில் முக்கியமானோர். மலக்குகள் எத்தனை பேர் முக்கியமானாக்கள்? பதினைந்து, இருபது, பத்து. மலக்குகளை முக்கியமானவர் வந்து பத்து, பத்து மலக்குகள் முக்கியமானவர்களாக. ஆறாவது கேள்வி, சுவர்க்கத்திற்கு அதிபதியான மலக்கு, சுவர்க்கத்திற்கு அதிபதியான மலக்கு. மாலிக் அலைசலாம், சில்வான் அலைஹிஸ்ஸலாம், அதீத் அலைஹிஸ்ஸலாம். இதுல வந்து மாலிக் அலைஹிஸ்ஸலாம் வந்து நரகத்தின் அதிபதி, சில்வான் அலைஹிஸ்ஸலாம் சுவர்க்கத்தின் அதிபதி. அப்ப இதுல விட வந்து சில்வான் அலைஹிஸ்ஸலாம், சுவர்க்கத்தின் அதிபதியான மலக்கு சில்வான் அலைஹிஸ்ஸலாம். ஏழாவது கேள்வி, அப்புறம் அல் குர்ஆன் இறக்கப்பட்ட மொழி, அரபு, ஹிப்ரு, யூனானி. அல் குர்ஆன் இறக்கப்பட்ட மொழி அரபு. நம்ம அல் குர்ஆன் எந்த மொழியில ஓதுறோம்? அரபு மொழியில ஓதுறோம். அப்ப அரபு மொழியில தான் அல் குர்ஆன் இறக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி எட்டாவது கேள்வி,
எமது செயல்கள் சிறப்பாக அமையும் போது கூற வேண்டியது. எமது செயல்கள் நல்ல முறையில நடந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்லணும்? அல்ஹம்துலில்லா, பிஸ்மில்லா, அல்லாஹ் அக்பர். நம்ம நம்மளுக்கு ஒவ்வொரு நல்ல நல்லதெல்லாம் நடந்தோன்னு நம்ம என்ன சொல்ற? அல்ஹம்துலில்லா, எல்லா புகழும் அல்லாஹுக்கே. அப்ப எமது செயல்கள் நல்ல முறையில் நடைபெற்ற அல்ஹம்துலில்லா சொல்லணும். அடுத்தது வந்து உழுவில் எவ்வுறுப்பை கழுவும் போது நியத்து வைக்க வேண்டும். உழு செய்யக்கூட என்ன செய்யக்கூட நம்ம நியத்து வைக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறது. ஆரம்பத்து குழுவின் ஆரம்பத்துல நியத்து வச்சணும். அப்போ கை கழுவக்குள்ள நியத்து வச்சணும். அதே மாதிரி குழு செய்யும் சந்தர்ப்பம் அல்லாதது. குழு செய்யும் சந்தர்ப்பம் அல்லாததுன்னு கேட்கிறாங்க. தொழுவதற்கு முன், சாப்பிடும் முன், தூங்கும் முன். இதுல வந்து தொழுவுறதுக்கு முன்னாடி கட்டாயம் குழு செய்யணும். அதே மாதிரி தூங்குறதுக்கு முன்னாடி குழு செய்யறது சுன்னத். அப்ப சாப்பிடும் முன் குழு செய்யறல்ல. அப்ப இது சாப்பிடும் முன். இதுல எல்லாருக்கும் கேள்விக்கு விட விளங்கிட்டா, விளங்காத கேள்வி ஏதாவது இருச்சா? அப்படி இருந்தா செட்ல போட்டுடுங்க. அடுத்த ரெண்டாவது பெரிய கேள்வி பார்ப்போம். பின்வரும் கூற்றுக்கள் சரியாயின் சரி எனவும் பிழையாயின் பிழை எனவும் அடையாளம் இடுக. பின்வரும் கூற்றுக்கள் சரியாயின் சரி எனவும் பிழையாயின் பிழை எனவும் அடையாளம் இடுக. சரிண்டா சரி புரட்டமா, பிள்ளைண்டா பிழ அடையாளம் புரட்டமா சொல்றாங்க. இதை முதலாவது கேள்வி கேட்டுக்கிறது. பூமியில் இருக்கும் அனைத்தையும் உணவளித்து போஷிப்பவன் அல்லாஹ் ஆவான். என்ன சொல்றாங்கடா? பூமியில உள்ள எல்லா உயிரினங்களுக்கும் உணவு கொடுக்கறது அல்லான்னு சொல்றாங்க. அப்ப இதுக்கு என்ன வர சரியா சிலையா? இது சரி. பூமியில் இருக்கும் அனைத்து உணவு அனைத்தையும் உணவளித்து போஷிப்பவன் அல்லாஹ் ஆவான். அப்ப உலகத்துல காணப்படுற எல்லா உயிரினத்துக்கும் உணவளிச்சுட்டது அல்லான்னு சொல்றாங்க. அப்ப இதுக்கு விட சரி. ரெண்டாவது கேள்வி கேக்குறாங்க. அல்லாஹ் ரெண்டாவது கேள்வி வந்து அல்லாஹுவின் உதவியின்றி எதையும் செய்ய முடியும். முதலாவது கேள்விக்கு விட சரி. இரண்டாவது கேள்வி பார்ப்போம். அல்லாஹ்வின் உதவியின்றி எதையும் செய்ய முடியும். அப்ப என்ன சொல்றாங்க? நம்மளுக்கும் அல்லாட உதவி இல்லாம எல்லாம் நம்மளால செய்ய முடியும்னு சொல்றாங்க. அப்ப அது பிழை. அல்லாட உதவி இருந்தா தான் நம்மளுக்கு எந்த செயல் இருந்தாலும் செய்ய இயல். அப்ப மூணாவது கேள்வி. ஆச்சரியமான ஒன்றை காணும் போது சுபஹான் அல்லாஹ் கூற வேண்டும். ஆச்சரியமான ஒன்றை காணும் போது சுபஹான் அல்லாஹ் கூற வேண்டும். அப்போ அல்லாஹ் புகழ்றேன்னு. அப்போ ஒரு வித்தியாசமான புதுசவனை காணும் போல சுபஹான் அல்லான்னு சொல்லி அல்லாவே புகழ்ற. அப்ப அதுக்கு சரி. நாலாவது கேள்வி. மலக்குகள் அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு நடப்பார்கள். மலக்குகள் அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு நடப்பார்கள். மலக்குகள் எப்பவுமே அல்லாஹு கட்டுப்பட்டு தான் நடப்பாங்க. அப்ப அதுக்கு சரி. அடுத்தது வந்து ரஸ்ஸாக் என்பது மலக்குமார்கள் ஆவார். ரஸ்ஸாக் என்பது மலக்குமார்கள் ஆவார். ரஸ்ஸாக்னு சொன்ன என்ன கருத்துன்னு சொன்னாக்கா உணவளிப்பவன். அப்ப உணவளிக்கிறது யாரு? அல்லாஹ். அப்ப ரஸ்ஸாக்ன்ற அல்லாஹ். மலக்குகள்ன்றது பிழை. இதுக்கு பிழை. அடுத்து வந்து ஆறாவது கேள்வி. சுவர்க்கத்திற்கு அதிபதியான மலக்கு ரில்வான் அலைஹிஸ்ஸலாம் ஆவார். சுவர்க்கத்திற்கு அதிபதியான மலக்கு ரில்வான் அலைஹிஸ்ஸலாம் ஆவார். இது சரி. ஒவ்வொரு மலக்குக்கும் ஒவ்வொரு பொறுப்பு இருச்சு. அந்த பொறுப்புல ரில்வான் அலைஹிஸ்ஸலாம் அவரோட பொறுப்பு வந்து சுவனத்தின் அதிபதி. அடுத்து எட்டாவது. குழு செய்ய முன் முகத்தை கழுவ வேண்டும். குழு செய்ய முன் முகத்தை கழுவ வேண்டும். குழு செய்ய முந்தி முகத்தை கழுவுறது ஒரு சுன்னத். அப்போ அதுக்கு சரி.
ஏழாவது கேள்வி, அல்குர்ஆனை முழுவுடன் தொட வேண்டும். அல்குர்ஆனை முழுவுடன் தொட வேண்டும். அப்ப அல்குர்ஆனை ஒது செஞ்சுட்டு தொழுகிறது வந்து அது ஒரு சுன்னத். அப்ப அது சரி. ஏழாவதுக்கு சரி. சுபஹானல்லாஹ் என்றால் அல்லாஹ் மிக தூயவன் என்று ஆகும். சுபஹானல்லாஹ் என்றால் அல்லாஹ் மிக தூயவன் என்று பொருள் ஆகும். அப்ப சுபஹானல்லாஹ்ன்ற கருத்து வந்து அல்லாஹ் மிக தூயவன். அப்ப அதுக்கு சரி. அதே மாதிரி அல்குர்ஆனை தினமும் ஓதினால் நன்மை கிடைக்காது. அல்குர்ஆனை தினமும் ஓதினால் நன்மை கிடைக்காது. அல்குர்ஆனை தினமும் ஓதினா நன்மை கிடைச்சிங்கன்னா ஒவ்வொரு எழுத்துக்கும் அல்லாஹ் 10 நன்மை தரான். அப்போ அல்குர்ஆன் தினமும் மோதுறதால நம்மளுக்கு நன்மை கிடைக்கும். அப்ப அதுக்கு சரி. அடுத்த கேள்வி பார்ப்போம். இதுல எல்லாருக்கும் விளங்கிட்டா, விளங்காட்டி இருந்தா யாராவது செட்ல போட்டுடுங்க. யாருக்காவது டவுட் இருந்தா செட்ல போடுங்க. இப்போ மூணாவது கேள்வி பார்ப்போம். மூணாவது கேள்வி, பொருத்தமான சொற்களை கொண்டு இடைவெளி நிரப்புக. இந்த அடைப்புக்குள்ள சொற்கள் தந்துருச்சாங்க, அந்த சொற்கள் இதுக்குள்ள எதுக்கு பொருந்துதோ அதை எழுதணும். முதலாவது என்ன செஞ்சாங்க, அல்குர்ஆன் மொழியில் அருளப்பட்டது. அல்குர்ஆன் இடைவெளி மொழியில் அருளப்பட்டது. அப்ப அல்குர்ஆன் என்ன வந்து கிடக்கு, அரபு. அல்குர்ஆன் அரபு மொழியில் அருளப்பட்டது. அப்ப அரபுன்றது முதலாவது வரும். அடுத்த இரண்டாவது கேள்வி, சாப்பிட முன் இடைவெளி கூற வேண்டும். சாப்பிட முன் இடைவெளி கூற வேண்டும். நம்ம சாப்பிட முன் என்ன சொல்லணும், பிஸ்மில்லா. பிஸ்மில்லா சொல்லித்தான் என்ன செய்யக்கூடையும் ஆரம்பிக்கணும். அப்ப சாப்பிடுறதுக்கு முன்னாடியும் பிஸ்மில்லான்னு கூறுறது வந்து கட்டாயம். அடுத்த மூணாவது கேள்வி என்ன சந்திச்சாங்க, அல்லாஹுவின் அருள் கிடைக்கும் போது இடைவெளி கூறுவோம். அல்லாஹின் அருள் கிடைக்கும் போது இடைவெளி கூறுவோம். அப்ப அல்லாட அருள் கிடைச்சுக்கோ நம்ம என்ன கூறணும், எல்லா புகழும் அல்லாஹுக்கே. அதோட கருத்து வந்து அதுக்கு அரபல என்ன சொல்ற, அல்ஹம்துலில்லா. அல்லாட அருள் கிடைக்கும் போது அல்ஹம்துலில்லா கூறுவோம். நான்காவது கேள்வி, தொழுகைக்கு முன் இடைவெளி செய்ய வேண்டும். தொழுகைக்கு முன் என்ன செய்யணும், தொழுகிறதுக்கு முன்னாடி கட்டாயம் வந்து குழு செய்யணும். அப்ப குழு செய்யறது வந்து தொழுகைக்கு முன் குழு செய்ய வேண்டும். ஐந்தாவது, அல்லாஹ் மலக்குமார்களுக்கு பல இடைவெளி ஒப்படைத்துள்ளான். அல்லாஹ் மலக்குமார்களுக்கு என்ன ஒப்படைத்துள்ளான், பணிகளை. அல்லாஹ் 10 மலக்குகள் முக்கியமான ஆக்கள் குறிச்சாங்க, அந்த 10 பேருக்கும் அல்லாஹ் 10 பணிகளை குறிப்பிட்டாங்க. அப்போ அல்லாஹ் மலக்குமார்களுக்கு பல பணிகளை ஒப்படைத்துள்ளான். அடுத்தது வந்து, குழு செய்யும் போது ஒவ்வொரு உறுப்பையும் இடைவெளி முறை கழுவ வேண்டும். அப்போ எத்தனை தடவை ஒவ்வொரு உறுப்பையும் கழுவ வேண்டும் கேக்குறாங்க. அப்போ குழு செய்யும் போது ஒவ்வொரு உறுப்பையும் 3 முறை கழுவ வேண்டும். ஒவ்வொரு உறுப்பையுமே வந்து 3 முறை கழுவ வேண்டும். அடுத்தது வந்து, அல்லாஹ் இடைவெளி ஆவான். அல்லாஹ் இதுல என்ன வரு, அல்லாஹ் ரஸ்ஸாக். ரஸ்ஸாக் உணவளிப்பவன். அல்லாஹ் ரஸ்ஸாக் ஆவான். அல்லாஹ் உணவளிப்பவன் ஆவான். அடுத்த கேள்வி வந்து, இடைவெளி உதவியின்றி எதையும் செய்ய முடியாது. நம்மளுக்கு யார உதவியின்றி எந்த செயலையும் செய்ய முடியாது, அல்லாஹ். அல்லாஹின் உதவி,
அல்லாஹ்வின் உதவியின்றி எதையும் செய்ய முடியாது. அப்ப இது நமக்கு என்ன வர, அல்லாஹ்வின் உதவியின்றி எதையும் செய்ய முடியாது. ஒன்பதாவது சொல்லி பாருங்க, சூர் ஊதுவதற்கு நியமிக்கப்பட்ட மலக்கு இடைவெளி ஆவார். அப்போ சூர் ஊதுறதுக்கு நியமிக்கப்பட்ட மலக்கு யாரு? இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம். இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம் தான் சூர் ஊதுறதுக்காக நியமிக்கப்பட்ட மலக்கு. அதே மாதிரி அல் குர்ஆன் இடைவெளி அவர்களுக்கு அருளப்பட்டது. அல் குர்ஆன் யாருக்கு அருளப்பட்டுச்சு? முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளப்பட்டது. அல் குர்ஆன் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளப்பட்டது. இப்ப இது எல்லாருக்கும் விளங்கிட்ட அந்த கேள்வி, கேள்வி கேள்விக்கான விடைகள்லாம். பத்தாவது கேள்விக்கு வந்து அல் குர்ஆனை தினமும் ஓதினால் நன்மை கிடைக்காது. இதுக்கு பிளவரும் தவறுதலா சரி போடுபட்டு, பிளைய போடுங்க, தவறுதலா போடுபட்டது. அல் குர்ஆனை தினமும் ஓதினால் நன்மை கிடைக்காது, பிளை பிளை வரும். வேற ஏதாவது கேள்வி டவுட் இருந்தா? இந்த பாடம் எல்லாருக்கும் விளங்கிட்டு பாருங்க, டவுட் இருந்தா கேளுங்க. அடுத்த கேள்வி பார்ப்போம். தொடர்பு படுத்துக, தொடர்பு படுத்துகன்னு சொன்னாக்கா இணைச்சம், தொடர்பு படுத்துக. தொடர்பு படுத்துக இதுல வந்து கேட்டு கிடக்கு, வலது பக்கம் வந்து ஒளியினால் படைக்கப்பட்டவர்கள், நேர்வழியை அருள்பவன், சுத்தம் நன்மையை எழுதுபவர், தம்ஜித். இடது பக்கம் என்ன வந்து கிடக்கு? புலு ஃபகீப் அலைஹிஸ்ஸலாம், மலக்கு மார்கள், மூன்றாம் கலிமா, அல்லாஹு ஹாத்தினா. புலு, புலுன்னு சொன்ன என்ன செய்யணும்? புலு, புலு என்னத்துக்கு செய்யற? சுத்தம் அடிச்சதுக்கு செய்யற. அப்ப புலுன்னு சொன்ன சுத்தம், புலுக்கு நேரம் சுத்தத்துக்கு இணைச்சன். அதே மாதிரி ரகீப் அலைஹிஸ்ஸலாம், ரகீப் அலைஹிஸ்ஸலாம் என்ன? நன்மையை எழுதுபவர், நம்மட நன்மையை எழுதுபவர். ரகீப் அலைஹிஸ்ஸலாம் நன்மை எழுதுபவர். அதே மாதிரி மலக்குமார்கள், மலக்குமார்கள் சொன்னாக்கா அவங்க என்ன? ஒளியினால் படைக்கப்பட்டவர்கள். மலக்குமார்கள் ஒளியினால் படைக்கப்பட்டவர்கள். மனிதர்கள் என்னத்துல படைக்கப்பட்ட? மண்ணினால். ஜின்கள் படைக்கப்பட்டது வந்து ஒளியினால், அவங்க நெருப்பால, நெருப்பு. மலக்குகள், மலக்குமார்கள் ஒளியினால் படைக்கப்பட்டார்கள். அதே மாதிரி மனிதர்கள் மண்ணினால் படைக்கப்பட்டார்கள். ஜின்கள் வந்து நெருப்பினால் படைக்கப்பட்டார்கள். அதே மாதிரி நான்காவது மூன்றாம் கலிமா, மூன்றாம் கலிமா என்ன? தம்ஜித். மூன்றாம் கலிமா தம்ஜித். ஐந்தாவது வந்து கிடக்கு அல்லாஹு ஹாத்தினா, அல்லாஹு ஹாத்தின்னு சொன்னாக்கா அல்லாஹு ஹாத்தினா அப்படின்ற நேர்வழியை அருள்பவன். அல்லாஹு ஹாத்தினான்னு சொன்னாக்கா நேர்வழியை அருள்பவன். இது அல்லாஹுவை குறிக்குது. அதே மாதிரி இதுல ஏதாவது டவுட் இருந்தா செட்ல போடுங்க, அடுத்த எது பார்ப்போம்.
முழு செய்யும் படிமுறைகள் சில தரப்பட்டுள்ளன. அவற்றின் படிமுறைக்கு ஏற்ப சரியான ஒழுங்கில் இலக்கமிடுங்கள். அதாவது ஒழு செய்யற ஒழுங்குமுறை தந்துருச்சாங்க, அதை நம்ம எதை முதலாவது செய்யணும் எதை ரெண்டாவது செய்யணும்னு சொல்லி இலக்கமிடத்தான். முதலாவது வாசி பார்ப்போம். நீயத்துடன் முகத்தை கழுவுதல், முதலாவது தந்துருச்சாங்க நீயத்துடன் முகத்தை கழுவுதல். இரண்டாவது இரு கைகளையும் மணிக்கட்டு வரை கழுவுதல். மூணாவது இரு காதுகளையும் நீரினால் கழுவுதல். கரண்டை உட்பட இரு கால்களையும் கழுவுதல். அடுத்தது வாயை கொப்பளித்தல், ஐந்தாவது வாயை கொப்பளித்தல். ஆறாவது தந்து கிடக்கு முழங்கை உட்பட இரு கைகளையும் கழுவுதல். ஏழாவது தந்து கிடக்கு மூக்கை நீர் ஊற்றி சுத்தம் செய்தல். எட்டாவது தலையை நீரினால் தடவுதல். இப்ப இது குழப்பி தந்துருச்சாங்க, அதை நம்ம முதலாவது எதை செய்யணும் ரெண்டாவது எதை செய்யணும்னு போடணும். இதுல முதலாவது எது செய்யணும்னு பாப்போம். இதுல முதலாவது நம்ம முழு செய்யப்பட ஆரம்பத்துல முதலாவது செய்ய வேண்டியது இரு கைகளையும் மணிக்கட்டு வரை கழுவுதல். முதலாவது வந்து இரு கைகளையும் மணிக்கட்டு வரை கழுவுதல். அடுத்து வந்து ரெண்டாவது செய்ய வேண்டியது வாயை கொப்பளித்தல். அஞ்சாவது கண்டுபிடிச்சாங்க, அதைத்தான் நம்ம ரெண்டாவது செய்யணும். அஞ்சாவது வந்து ரெண்டாவது வரும் வாயை கொப்பளித்தல். மூணாவது என்ன செய்யணும் புளிச்சையாக்களோ, மூக்கை நீர் ஊற்றி சுத்தம் செய்தல். அதாவது நாசிக்கு நீர் ஊற்றுதல், சரியா? அப்ப நாசிக்கு நீர் ஊற்றி கழுவுறது, அது வந்து மூணாவது. முதலாவது வந்து இரு கைகளை மணிக்கட்டு வரை கழுவணும். ரெண்டாவது வந்து வாயை கொப்பளிச்சணும். அடுத்தது நாசிக்கு நீர் உடணும், அதாவது மூக்கே நீர் ஊற்றி கழுவுதல். இது வந்து மூணாவது. அப்ப நாலாவது என்ன செய்யணும், நீயத்துடன் முகத்தை கழுவுதல். நாலாவது தான் வந்து முகத்தை கழுவுதல். நாலாவதா செய்ய வேண்டியது குரு செய்யக்குள்ள முகத்தை கழுவுற. அடுத்தது அஞ்சாவது என்ன செய்யணும், முழங்கை உட்பட இரு கைகளையும் கழுவுதல். எத்தனாவது சந்தைகளுக்கு, ஆறாவது சந்தைகளுக்கு. அப்ப இதனுக்குள்ள இது அஞ்சாவதா செய்யற செயற்பாடு. அஞ்சாவது என்ன செய்யணும், முழங்கை உட்பட இரு கைகளையும் கழுவுதல். ஆறாவது என்ன செய்யற, முழங்கை உட்பட கழிப்பட்டு. ஆறாவது வந்து தலையை நீரினால் தடவுதல். அப்போ ஆறாவது வந்து தலையை நீரினால் தடவுதல். ஏழாவது என்ன செய்யற, இரு காதுகளையும் நீரினால் தடவுதல். ஏழாவது வந்து இந்த இரு காதுகளையும் நீரினால் தடவுதல். இது வந்து ஏழாவது செயற்பாடு. எட்டாவது செயற்பாடு என்ன, கரண்டை உட்பட இரு கால்களையும் கழுவுதல். இதுதான் வந்து கடைசியா செய்யற செயற்பாடு. இப்ப இதுல பார்ப்போம். முதலாவது செயற்பாடு என்ன, இரு இதுல வந்து முதலாவது செயற்பாடு முழு செய்யக்குள்ள முதலாவது என்ன செய்யணும், இரு கைகளையும் மணிக்கட்டு வரை கழுவுதல். இரண்டாவது என்ன செய்யணும், வாயை கொப்பளித்தல். மூணாவது மூக்கை நீர் ஊற்றி சுத்தம் செய்தல். நான்காவது வந்து முகத்தை கழுவுதல். ஐந்தாவது முழங்கை உட்பட இரு கைகளையும் கழுவுதல். ஆறாவது தலையை நீரினால் தடவுதல். ஏழாவது இரு காதுகளையும் நீரினால் தடவுதல். எட்டாவது கரண்டை உட்பட இரு கால்களையும் கழுவுதல். இது எல்லாத்தையுமே ஒவ்வொன்றையும் செய்யக்குள்ள இப்ப முகத்தை கழுவுதல்ண்டாக்க அதை மூணு தரம் செய்யணும். அதே மாதிரி இரு கைகளை மணிக்கட்டு வரை கழுவுதல்ண்டா அதை மூணு தரம் செய்யணும். ஒவ்வொரு செயற்பாடையும் மூணு மூணு தரம் செய்யணும். இப்ப நடக்கிற கிளாஸ் வந்து மூணாம் ஆண்டுக்கான கிளாஸ் தான். இது வந்து வகுப்பு மூணுக்கு நடக்குது கிளாஸ். இப்போ இது எல்லாருக்கும் விளங்கிட்டு தானே, இதுல ஏதாச்சும் டவுட் இருந்தா போடுங்க.
அடுத்தது வந்து அல்லாஹ்வின் பின்வரும் வினாக்களுக்கு விடை எழுதுவோம். பின்வரும் வினாக்களுக்கு விடை எழுதுவோம். பின்வரும் வினாக்களுக்கு விடை எழுதுவோம். கேள்வி கேட்கிறது, அல்லாஹ்வின் பண்புகள் மூன்றை தருக. அல்லாஹ்வின் பண்புகள் மூன்றை தருக. பண்புன்னு சொன்ன என்ன, ஒரு வட்டம் மேசை இருக்குன்னு சொன்னாக்கா அந்த வட்டம் மேசோட பண்பு என்ன, அந்த மேசை வட்டம் அப்படி அந்த அதோட பண்பை குறிக்கிறதுதான் அது. வல்லாட பண்பு என்ன, அல்லாஹ் வந்து அன்புடையவன். அல்லாட பண்பு முதல் பண்பு வந்து அல்லாஹ் அன்புடையவன். அல்லாஹ் எவ்வளவு அன்புடையவன் சொன்னாக்கா ஒரு தாயை விட 70 மடங்கு அன்புடையவன். அப்போ அல்லாஹ் வந்து அன்புடையவன். அடுத்தது என்ன, அல்லாஹ் ஆற்றல் மிக்கவன். அல்லாஹ்வுக்கு இயலாத காரியம்ன்றது இந்த உலகத்துல எதுவுமே இல்லை. அப்ப எல்லா செயற்பாடுகளுக்கும் வந்து அல்லாஹ் தான் மூல காரணமா இருக்காங்க. அல்லாஹ் செய்யறதான் செல்றதான் எல்லாரும் செய்யணும். அப்ப அல்லாஹ் ஆற்றல் மிக்கவன். அடுத்தது வந்து அல்லாஹ் படைப்பாளன். இப்ப அல்லாஹ் ஒரு பொருளை படைச்சனும் சொன்னாக்கா குன்ற வார்த்தை தான் சொல்லுவாங்க. குன்னு சொன்னாக்கா ஆகுக. ஆகுகன் சொன்ன உடனே அந்த பொருள் வந்து உடனே படைக்கப்பட்டிருக்கு. அப்ப அல்லாஹ் படைப்பாளன். அடுத்து வந்து அல்லாஹ் ரசாக். ரசாக்னு சொன்னா அல்லாஹ் உணவளிப்பவன். உலகத்துல காணப்படுற அனைத்து உயிரினங்களுக்கும் உணவளிச்சிருக்கு யாரு, அல்லாஹ். அப்ப அல்லாஹ் வந்து ரசாக் உணவளிப்பவன். அடுத்தது வந்து அல்லாஹ் தூய்மையானவன். அல்லாஹ் வந்து தூய்மையானவன். இப்ப இதெல்லாம் அல்லாஹ பண்புள்ள வரும். இப்ப அல்லாஹோட பண்புகள் என்னென்ன வர, அல்லாஹ் வந்து ஆற்றல் மிக்கவன், அல்லாஹ் வந்து ரசாக் உணவளிப்பவன், அல்லாஹ் படைப்பாளன், அடுத்து வந்து அல்லாஹ் தூய்மையானவன். அல்லாஹ் தூய்மையானவன், அல்லாஹ் தூய்மையே விரும்புகின்றான். அப்போ சுத்தம் ஈமானின் பாதின்றதுக்கெல்லாம் என்ன அர்த்தம், அல்லாஹ் வந்து சுத்தத்தையே விரும்புறான். அப்ப அல்லாஹ் வந்து தூய்மையானவன். இதெல்லாருக்கும் முழங்கிட்டு தானே அல்லாஹோட பண்புகள், அல்லாஹ் படைப்பாளன், அல்லாஹ் தூய்மையானவன், அல்லாஹ் உணவளிப்பவன், அல்லாஹ் ஆற்றல் மிக்கவன். அடுத்த கேள்வி பார்ப்போம். வேற என்ன ஆண்டு கிடக்கு, பின்வரும் அரபு பதங்களின் பொருளை எழுதுக. பின்வரும் அரபு பதங்களின் பொருளை எழுதுக. சுபஹான் அல்லாஹ். சுபஹான் அல்லாஹ் என்ன அர்த்தம், அல்லாஹ் தூய்மையானவன். சுபஹான் அல்லாஹ் இந்த அரபுல ஆண்டு கிடக்கு. அதுல தமிழ் கருத்து வந்து அல்லாஹ் தூய்மையானவன். இரண்டாவது ஆண்டு கிடக்கு, அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ்னு சொன்னாக்கா எல்லா புகழும் அல்லாஹுக்கே. அல்ஹம்துலில்லாஹ்னு சொன்னாக்கா எல்லா புகழும் அல்லாஹுக்கே. அல்லாஹு அக்பர். அல்லாஹு அக்பர்னு சொன்னாக்கா என்ன அர்த்தம், அல்லாஹ் மிக பெரியவன். அல்லாஹு அக்பர்ன்றது அல்லாஹ் மிக பெரியவன். இதெல்லாருக்கும் முழங்கிட்டானே, சுபஹான் அல்லாஹ்னு சொன்னாக்கா அல்லாஹ் தூய்மையானவன், அல்ஹம்துலில்லாஹ்னு சொன்னாக்கா எல்லா புகழும் அல்லாஹுக்கே, அல்லாஹு அக்பர்னு சொன்னாக்கா அல்லாஹ் மிக பெரியவன். அடுத்த மூணாவது கேள்விக்காங்க, பின்வரும் சந்தர்ப்பங்களில் ஓதும் துவாக்களை தருக. பின்வரும் சந்தர்ப்பங்கள்ல என்னென்ன துவா ஓதணும்னு கத்துக்கிட்டாங்க. முதலாவது என்ன சொல்றாங்க, ஆச்சரியமான ஒன்றை காணும் போது. ஒரு பொருளை ஆச்சரியமா நம்ம பார்க்கக்குள்ள என்ன சொல்லுவோம், சுபஹான் அல்லாஹ்னு சொல்லுவோம். இப்ப ஆச்சரியப்படக்குள்ள சுபஹான் அல்லாஹ் சொல்லி சொல்லுவாங்க ஆச்சரியத்துல. அதே மாதிரி ரெண்டாவது இருக்காங்க, அல்லாஹுவின் அருள் கிடைக்கும் போது. அல்லாஹுவின் அருள்னு சொன்னாக்கா நம்மளுக்கும் நல்லது நடக்கும் போதோ, நம்ம ஆசைப்பட்டது கிடைச்சக்குளோ, நம்மளுக்கு ஒரு ஆள் உதவி செய்யக்குளோ, அப்ப எல்லாரும் என்ன சொல்லுவோம், அல்ஹம்துலில்லாஹ். அப்ப அல்லாஹ் நம்மளுக்கு தந்துட்டான் எல்லா புகழும் அல்லாஹுக்கே. அப்ப அல்லாட அருள் கிடைச்சக்குள் நம்ம என்ன சொல்ற, அல்ஹம்துலில்லாஹ் சொல்ற. இப்போ அடுத்த கேள்வி, மலக்குகளை பற்றி இரண்டு வசன வாக்கியங்கள் எழுதுக. இப்போ மலக்குகளை பற்றி கேட்கிறாங்க, மலக்குகள்டா யாரு சொல்லி கேட்கிறாங்க. இப்போ அதை பத்தி நம்ம எழுதணும். முதலாவது என்ன எழுதணும் வந்து, மலக்குகள் வந்து ஒளியினால் படைக்கப்பட்டவர்கள். மலக்குகள் ஒளியினால் படைக்கப்பட்டவர்கள். அடுத்து வந்து மலக்குகள் அல்லாஹின் கட்டளைகளை நிறைவேற்றுபவர்கள். மலக்குகள் அல்லாஹின் கட்டளைகளை நிறைவேற்றுபவர்கள். அடுத்தது மலக்குகளுக்கு வந்து பசி, உறக்கம், ஆசைகள் இது எதுவுமே இல்லை. அப்போ மலக்குகள் வந்து தூங்குறல, அவங்களுக்கு பசிக்கிறல, அவங்களுக்கு எந்த ஆசையுமே இல்லை. அவங்களோட வேலை வந்து அல்லாஹ்வை எப்பவும் நினைச்சுக்கிட்டு அல்லாஹ் செய்யற வேலையை செஞ்சுக்கிட்டு
அல்லாக்கு திக்கு செய்யற மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு பசிக்காது, அவங்களுக்கு ஆசைகள் வராது, அடுத்து அவங்களுக்கு நித்திரையும் வராது. அப்ப அல்லாஹ் செய்யற வேலை செய்யறது மலக்கு சொல்ற பணி. அப்ப மலக்குகளை பற்றி இரண்டு வாக்கியம் சொன்னாக்கா, மலக்குகள் ஒளியினால் படைக்கப்பட்டவர்கள், அடுத்தது மலக்குகளுக்கு வந்து பசி உறக்கம், அடுத்தது தேவைகள் அற்றவர்கள் சொல்லி ரெண்டு வாக்கியம் இருந்தது. அடுத்தது வந்து மலக்குகள் ஐவரின் பெயரை எழுதி அவர்களின் பணிகளையும் குறிப்பிடுக. அப்ப மலக்குகள்ல முக்கியமான மலக்குகள் வந்து 10 பேர் இருக்காங்க. அப்ப 10 பேர்ல 5 பேரை கேட்கிறாங்க, நம்ம 10 பேரையும் பார்ப்போம். முதலாவது மலக்கு வந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், ரெண்டாவது மீகாயில் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம், ஹக்கீப் அதீத் அலைஹிஸ்ஸலாம், முன்தர் நக்கீர் அலைஹிஸ்ஸலாம், சில்வான் அலைஹிஸ்ஸலாம், மாலிக் அலைஹிஸ்ஸலாம். இப்படி 10 மலக்குமார்கள் இருந்தாங்க. ஆனா 10 பேருக்குமே அல்ல 10 வேலையை கொடுத்துருந்தாங்க. அப்போ அவங்களுக்கு யாருக்கு எந்த வேலையை கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். முதலாவது வந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், இவங்களோட பணி வந்து தூது கொண்டு செல்பவர். தூது கொண்டு செல்பவர்ன்றா ஒவ்வொரு சமூகத்துக்கும் ஒவ்வொரு நபி அனுப்பப்பட்டிருக்காங்க. இப்ப நம்மளுக்கு முகமது நபி அனுப்பப்பட்டிருக்காங்கன்னா அல்லாஹ் கிட்ட இருந்து முகமது நபியால நேரடியா கலைச்சலாம். அப்ப என்ன செய்வாங்க, முகமது நபிட்ட ஒரு கதையை செல்லணும்னு சொன்னாக்கா, ஒரு செய்தியை செல்லணும்னு சொன்னாக்கா அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமை கூப்பிட்டு அவங்கள்ட்ட செய்தியை செல்லுவான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து முகமது நபிக்கிட்ட அந்த செய்தியை செல்லுவாங்க. அப்ப அதுதான் தூது கொண்டு செல்பவர். அப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட தொழில் வந்து பணி தூது கொண்டு செல்பவர். மீகாயில் அலைஹிஸ்ஸலாம், மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் தான் காற்று நீருக்கு பொறுப்பானவர். காற்று நீருக்கு பொறுப்பானவர்னு சொன்னாக்கா எப்போ மழை வரணும், எப்போ காத்தடிக்கணும், பயிர்கள் எப்போ விளையணும், எப்போ மழை வரப்போறா, செடி கொடிகள் எப்போ நல்லா செழிச்சு வளரணும், இப்படி எல்லாத்துக்குமே பொறுப்பானவர் வந்து மீகாயில் அலைஹிஸ்ஸலாம். காற்றுக்கும் மழைக்கும் பொறுப்பானவர் வந்து மீகாயில் அலைஹிஸ்ஸலாம். மூணாவது வந்து இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம். இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து சூரூத்ரு. சூரூத்ருன்னு சொன்னாக்கா உலகம் அழியக்குள்ள பெரிய சத்தத்தோட சூரூதப்படும். அந்த சூரூத்ரத்துக்கு பொறுப்பானவர் தான் வந்து இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம். முதல் சூரூத குலம் நம்ம எல்லாரும் மௌத்த பெற்றுவோம். அதுக்கு பிறகு நம்ம மௌத்தப்பன் எல்லாரையும் உயிர்ப்பி செலுத்துறதுக்காக இரண்டாவது சூரூதப்படும். அப்போ ரெண்டு சூரூதப்படும். அந்த சூரூதரத்துக்கு பொறுப்பானவர் வந்து இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம். நான்காவது மலக்கு வந்து இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம். இவங்களுக்கு வந்து மலக்கு மவுத்துன்னு சொல்ற, இவங்க வந்து இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யற, ஒவ்வொரு ஆளு உயிரையும் கைப்பற்றிட்டு போற மலக்கு தான் வந்து இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம். அவங்கள வந்து மலக்கு மவுத்துன்னு செய்தல்வாங்க. அடுத்தது வந்து ரகீப் அதீத் அலைஹிஸ்ஸலாம். இவங்க வந்து நன்மை தீமையை பதியிடுவாங்க. இப்போ நம்மளோட கோல்ல வலது பக்கமும் இடது பக்கமும் இருப்பாங்க. வலது பக்கம் இருக்கிறாள் நன்மையை பதிவாங்க, இடது பக்கம் இருக்கிறார்கள் தீமையை பதிவாங்க. இதுல நன்மையை பதிகிறால் வந்து ரகீப் அலைஹிஸ்ஸலாமும், தீமையை பதிகிறால் வந்து அதீத் அலைஹிஸ்ஸலாமும். அதே மாதிரி வந்து அடுத்த மலக்குகள் முன்தர் நக்கீர் அலைஹிஸ்ஸலாம். இவங்களோட பணி என்னன்னு சொன்னாக்கா கப்ருல வந்து கேள்வி மனது கேட்கிற. நம்ம மௌத்த பிறந்ததுக்கு பிறகு நம்மள கப்ருல வந்து கேள்வி கேட்கிற மலக்குகள பேர் தான் வந்து முன்தர் நக்கீர். அடுத்தது சில்வான் அலைஹிஸ்ஸலாம். சில்வான் அலைஹிஸ்ஸலாம் யாரு, சுவனத்தின் அதிபதி. சுவனத்தை பாதுகாக்கிற ஆள் தான் வந்து சில்வான் அலைஹிஸ்ஸலாம். சுவனத்தின் அதிபதி வந்து சில்வான் அலைஹிஸ்ஸலாம். அடுத்தது மாலிக் அலைஹிஸ்ஸலாம். மாலிக் அலைஹிஸ்ஸலாம் தான் நரகத்தின் அதிபதி. நரகத்துக்கு தலைவர் அறிக்கிறது வந்து மாலிக் அலைஹிஸ்ஸலாம். இப்போ 5 மலக்குகள் பேரும் அவங்களோட பணிகளும் கேட்டுருக்காங்க. நம்ம 10 மலக்குற பேரும் 10 மலக்குற பணிகளையும் பார்த்துருக்கோம். அடுத்தது வந்து மலக்குகளுக்கும் மனிதர்களுக்கும் உள்ள வேறுபாடுகள் இரண்டு கேட்டுருக்காங்க. மலக்குகளுக்கும் மனிதர்களுக்கும் உள்ள வேறுபாடு என்னன்னு சொன்னாக்கா, முதலாவது வந்து மலக்குகள் ஒளியினால் படைக்கப்பட்டவர்கள். அடுத்தது மலக்குகள் ஒளியினால் படைக்கப்பட்டவர்கள், மனிதர்கள் வந்து மண்ணினால் படைக்கப்பட்டவர்கள். இது வந்து மலக்குக்கும் மனிதனுக்கு இடையிலான முதலாவது வேறுபாடு. மலக்குகள் ஒளியினாலையும் மனிதர்கள் வந்து மண்ணினாலையும் படைக்கப்பட்டிருக்காங்க. ரெண்டாவது வேறுபாடு என்னன்னு சொன்னாக்கா மலக்குகளுக்கு பசி இருக்காது, ஆசைகள் இருக்காது, தூக்கமும் இருக்காது. அப்போ மனிதர்களுக்கு இது எல்லாமே இருக்குங்க. அப்போ மனிதர்கள் வந்து தேவைகள் உடையவர்கள், மலக்குகள் வந்து தேவை அற்றவர்கள். அதே மாதிரி மலக்குகளுக்கு சொந்தம், குடும்பம், பிள்ளைகள், மனைவி, தந்தை இப்படி யாருமே இருக்க மாட்டாங்க. அப்போ மலக்குகளுக்கு வந்து குடும்பம் இல்லை, மனிதர்களுக்கு
எல்லா வகையான சொந்தங்களும் உறவினர்களும் இருப்பாங்க. அப்போ மூணு பார்த்திருக்காங்க. முதலாவது வந்து மலக்குகள் ஒளியினால படைக்கப்பட்டிருக்காங்க, மனிதர்கள் மண்ணினால் படைக்கப்பட்டிருக்காங்க. இது முதலாவது வேறுபாடு. ரெண்டாவது வேறுபாடு வந்து மலக்குகள் தேவையற்றவர்கள், அவங்களுக்கு எந்த தேவையுமே இல்லை, பசி இருக்காது, ஊரக்கம் இருக்காது. அடுத்தது வந்து ஆசைகளும் முடியாது. அதே மாதிரி மனிதர்களுக்கு ஆசை இருச்சி, பசி இருச்சி, தூக்கம் இருச்சி எல்லாமே இருக்கு. மனிதர்கள் வந்து தேவையுடையவர்கள். அடுத்தது வந்து மூணாவது என்ன பார்த்தா மலக்குகளுக்கு குடும்பம் இல்லை, அதே மாதிரி மனிதர்களுக்கு குடும்பம் இருச்சு. இது போல இதுதான் மனிதர்களுக்கும் மலக்குகளுக்கும் இடையிலான வேறுபாடு. அடுத்தது வந்து அல்குர்ஆன் ஓதுவதனால் கிடைக்கும் நன்மைகள் இரண்டு தருக்கு. ஏதாவது கேட்டுட்டாங்க, அல்குர்ஆன் ஓதுறதுல நம்மளுக்கு என்ன நன்மை கிடைக்கும்? இது முடிஞ்சிச்சுன்னு சொன்னாக்கா ஜாயின் பண்ணுங்க. இந்த ரெண்டு கேள்வியும் தான் இருக்கு. முடிஞ்சதுக்கு அப்புறம் ஜாயின் பண்ணுங்க. அல்குர்ஆன் ஓதுறதுல கிடைக்கிற நன்மைகள் என்ன? அல்குர்ஆன்